ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். மார்ச் மாதத்திற்கான பலாபலம். மார்ச் மாதம் தொடங்கும் போது ரிஷப ராசியில செவ்வாய் ராகு, விருச்சிக ராசியில கேது, மகர ராசியில புதன், குரு, சனி, கும்பராசியில சூரியன், சுக்கிரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 7ஆம் தேதி புத பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றம் அடைகிறார். 14ஆம் தேதி சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 25ஆம் தேதி சுக்கர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும், 27ஆம் தேதி புத பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிகவும் உத்தமோத்தமமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசியில உங்கள் ராசியும் ஒன்று. ராசியிலேயே குரு சனியினுடைய ஒரு சஞ்சாரம். 7ஆம் தேதி உங்க ராசியில இருக்கக்கூடிய புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சிடுறார். பொதுவாக இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய புத்தி தெளிவு, புத்தி நுணுக்கம் ஆகியவை வெளிப்படும். ஒரு கடுமையான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை எவ்வளவு லாபகமாக நீங்கள் சமாளிக்கிறீங்க. பொதுவாகவே மகர ராசி வந்து கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் கொஞ்சம் நெளிவு சுழிவாக நடந்துப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் அனுகூலத்தை கொடுக்கும். யோகாதிபதி சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும். எடுத்த காரியங்கள்லாம் உங்களுடைய மனம் போல் நல்லபடியாக நடக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும். மிகப்பெரிய பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பலன்கள் தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் வாக்கு வன்மை ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை கலைத்துறையினருக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படும். அதே அளவுக்கு அதிகமான பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் தகர்த்து வெற்றி கொடி நாட்ட முடியும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் அனுகூலமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துனோம்னா மகர ராசியினரை பொறுத்தவரை கொஞ்சம் இந்த ஜென்ம சனி என்னதான் ராசிநாதன் அது நம்ம சொன்னாலும் கூட கொஞ்சம் இந்த சோம்பேறித்தனம் இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்பாளுக்கு பானகம் நிவேதனம் பண்ணணும். அதை டெய்லி சாப்பிடணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு ஏற்றிட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பானகம் வச்சுட்டு அந்த பானகம் தினமும் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு நம்ம வெளியில் கிளம்பணும்னா நிச்சயமான முறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். முடிந்தவர்கள் திருநள்ளாறு அருகில் இருக்கக்கூடிய திருத்தருமபுரம் யாழ் முரிநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 25, 26, 27. அதிர்ஷ்டமான தினங்கள் 10, 11, 12. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.